கடலூர் அருகே நூதன முறையில் இருவேறு இடங்களில் தங்க நகைகள் திருடப்போன சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சேத்தியாத்தோப்பு அருகே பின்னலூர் கிராமத்தில் வீட்டில் தனியாக இருந்த திவாகரன் என்ற 13 வயது சிறுவனை ஏமாற்றி மர்ம நபர் ஒருவர் பீரோவில் இருந்த 5 பவன் நகையை திருடி சென்றுள்ளார். சிறுவனின் பாட்டி அமிர்தவள்ளி என்பவர் தன்னிடம் பணம் கொடுத்தது அதை பீரோவில் வைக்க சொன்னதாக கூறி சிறுவனிடம் இருந்து பீரோ சாவியை பெற்று பீரோவில் இருந்த நகையை எடுத்துக்கொண்டு தப்பியுள்ளார். இதேபோல் புவனகிரியில் தில்ஷராம் பேகம் என்பவரது தனது மகளுடன் பங்களா பேருந்து நிறுத்தத்தில் சேலம் செல்லும் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத 2 பெண்களும் அதே பேருந்தில் ஏறியுள்ளனர். பின் அந்த பெண்கள் இறங்கிய நிலையில் சந்தேகத்தின் பெயரில் தில்ஷார் பேகம் தனது பையை பார்த்தபோது அதில் இருந்த 7 பவன் நகை இல்லாதது கண்டு அதிர்ந்துள்ளார். இருவேறு திருட்டு சம்பவம் குறித்து போலீசார் வழக்கப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். என் பேரப்பிள்ளைய விட்டுட்டு நான் வடலூர் சேத்தியாப்புக்கு சந்தைக்கு போயிட்டேன். வடலூருக்கு என் பேரப்பிள்ளைய ஏமாற்றி என் விட்டு நகையை வாங்கிட்டு போயிட்டான். நீங்கள் தான் தயவு செய்து எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். நான் கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். அவங்களும் அவங்க வீட்டுக்கார அம்மா அவங்க பொண்ணு 2 பேரும் வந்து பங்களாவில் பஸ் ஏறினாங்க. 4 பொண்ணு 6 பொண்ணு 3 பொண்ணு நெக்லேஸ் 7 பொண்ணு நகையோட வந்து பங்களாவில் பஸ் ஏறினாங்க. அந்த பஸ் ஏறும்போது 2 பொண்ணுங்க பச்சை புடவை ஒன்று நீல புடவை ஒன்று கட்டிட்டு அவங்க கூட ஏறிருக்காங்க. அவங்க வந்து எல்லாருமே பொதுவாக தானே இருக்க போகிறாங்கன்னு நார்மலாக இருந்துட்டாங்க. யாருமே சந்தேகப்படாத அளவுக்கு இருந்துட்டாங்க. அதுக்கு பிறகு கூட்டுரோடு அவங்க இறங்க போது அவங்க இறங்கின பிறகு சந்தேகத்தில் என்ன 7 பொண்ணாக்கி இருக்குமான சந்தேகத்தில் கட்டப்பையில் வைக்கும் போது அந்த நகை இல்லை. ஆனால் கூட்டுரோட்டில் இறங்கின அந்த 2 லேடியும் எடுத்துகிட்டு இறங்கிட்டாங்க.